தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுரு 3:11. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி. ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை தருகிறார். குறிப்பாக கணவன் மனைவி எப்படி வாழ்தல் பற்றி குறிப்பிடுகின்றார். சிலரது பெரிய கவலை அவர்கள் மாறவில்லையே என்பது. குடும்பத்தில் மனைவி மாறவில்லையே என்று கணவனும், கணவன் மாறவில்லையே என்று வருந்தும் மனைவி, பிள்ளைகள் மாறவில்லையே என்று வருத்தப்படும் பெற்றோர்கள், விசுவாசிகள் மாறவில்லையே என்று சபை போதகர்கள் கவலைப்படுவார்கள். இவ்வாறு பிறருடைய மாற்றங்களை குறித்தே கவலைப்படுவார்கள், ஆனால் தங்களிடம் மாற்றம் தேவை என்பதை உணரமாட்டார்கள். இப்படி சிலர் ஜெபிக்கிறார்கள், கணவனின் மனதை மாற்றும், மனைவியின் மனதை மாற்றும், பிள்ளைகளின் குணத்தை மாற்றும், அண்டை வீட்டாரின் சுபாவங்களை மாற்றும், அதிகாரிகளின் மனதில் பேசும் என்று ஜெபிப்பார்கள். அவர்களிடம் மாற்றம் அவசியம் தேவைப்படுகிறது, உண்மைதான். ஆனால் பல வேளைகளில் பல மாற்றங்கள் நம்மிடம் அவசியம் தேவைப்படுகிறது. நம்மை மாற்றினால் அதன் மூலமாக பிறரின் மாற்றங்களும் மாற வாய்ப்பு உள்ளது. உதாரணமாக யாக்கோபின் சகோதரன் ஏசாவிடம் வெறுப்பு, எரிச்சல், கோபம், பொறாமை, பழிவாங்கும் சுபாவம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் யாக்கோபு தன் தவறுகளை உணர்ந்து தன்னுடைய மனநிலைகளை மாற்ற முன்வந்து தேவனிடம் மன்றாடினார். சுயபலம், சுய யோசனை சார்ந்து நின்று பழக்க முடியாதான யாக்கோபு தேவ ஆலோசனை, தேவ பலத்தையும் சார்ந்து நின்றபோது தேவன் ஏசாவின் மனநிலையை மாற்றி யாக்கோபுக்கு ஆதரவாக செயல்பட தூண்டினார். அழிக்கும்படியாக இருந்த தீய மனதை மாற்றி சகோதர பாசத்துடன் அன்பால் அணைக்கின்ற ஒரு மனிதனாக மாறினான் ஏசா. ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, முதலாவது மாற்றங்கள் நம்மிடம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நாம் எதிர்பார்க்கும் அனைவரும் தேவன் மாற்றுவார். சில வேளைகளில் அவர்கள் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் தேவன் நமக்கு அவைகளை, அதாவது சகிக்கவும் பொறுக்கவும் அவர்களுக்கு தீமைக்கு நன்மை செய்து சமாதானத்தை தேடும் பட்சத்தில் காரியம் யாவுமே உங்களுக்கு தேவன் அனுகூலமாக மாற்றித் தருகிறார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.